முப்பது வயதில் ஏற்படும் சரும பாதிப்பை சரி செய்ய எளிய இயற்கை மருத்துவம். முப்பது வயதில் சருமம் பாதிப்படைந்து புதிய செல்கள் உருவாவது குறைந்து போகிறது. எனவே முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தங்கள் சருமத்தின் சுருக்கத்தினை போக்குவதற்கு முட்டை ஒரு சிறந்த தீர்வு. வயது ஏறிக்கொண்டே வரும்போது கொலஜான் உற்பத்தி குறைவதனால் தோலிற்கு அடியில் இருக்கும் கொழுப்பு படிவங்கள் கரைய ஆரம்பிக்கும். அதுவரை தோலிற்கு பிடிமனாக இருந்த கொழுப்பு குறையும் போது சருமம் தளர்வாக ஆரம்பிக்கும். இதனால் தான் வயதான தோற்றம் தருகிறது. இதனை தடுக்க சருமத்திற்கு கொலஜான் உற்பத்தி அதிகரிக்கும் வகையில் நல்ல புரத உணவுகளும் சருமத்தை இறுகும் பயிற்சி மற்றும் இயற்கை ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளலாம். முட்டையின் மஞ்சள் கருவை எடுத்து நன்றாக அடித்து அதனுடன் மசித்த வாழைப்பழம், ஒரு ஸ்பூன் பாதாம் எண்ணெய் ஆகியவற்றை கலந்து முகத்தில் போடவும். அரை மணி நேரம் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவுங்கள். இந்த குறிப்பு சருமத்தில் புதிய செல்கள் உருவாவதற்கு தூண்டும். இது தளர்வடைந்த சருமத்தை இறுக்கி சுருக்கம் கருமை ஆகியவற்றை மறைய செய்யும். வெள்ளைக்கருவை எடுத்து அதனுடன் மசித்த அவகோடாவின் சதை பகுதி மற்றும் ஒரு டீஸ்பூன் தயிர் கலந்து முகத்தில் தடவுங்கள். 20 நிமிடம் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவினால் முகம் சுருக்கமின்றி அழகாய் இருக்கும். முட்டையில் வெள்ளைக்கருவுடன் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து முகம் மற்றும் கழுத்தில் தடவுங்கள். காய்ந்ததும் கழுவவும். முட்டையில் வெள்ளைக்கருவுடன் 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு ஆகியவற்றை ஒன்றாக கலந்து முகத்தில் மாஸ்க் போல் போடவும். காய்ந்ததும் கழுவுங்கள்.